தேவமாதாவின் வணக்க மாதம் ஐந்தாம் நாள். தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பேரில். முதலாவது, புனித கன்னி மரியாய் சிறு வயதில் தம்மை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, முழுதும் தம்மை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது, தேவமாதா தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பேரில். முதலாவது, புனித கன்னி மரியாய் சிறு வயதில் தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவமாதா செய்ததானது சுகிர்த பக்தி முயற்சிகளால் நிறைந்திருக்கிறது மல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாகவும் இருக்கிறது. அன்னை குழந்தையாயிருக்கும்போது இதோ அதிசயமான வர்த்தமானம் அவரிடத்தில் நடந்தது. அது என்னவென்றால், மூன்று வயதில் அவர் சர்வேஸ்வரனுடைய தேவாலயத்துக்கு சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்க போகிற வார்த்தை பாட்டையும் பட வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேவ பக்தியினாலும் தூண்டப்பட்டு தாமதப்படாமல் தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தான் நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தார். அப்படியே மூன்று வயதில் தேவமாதா தன்னை சர்வேஸ்வரனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க துணிந்ததை பார்க்கும் பொழுது, தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறதில் உங்களுக்குள்ள ஞான சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு அருவறுப்பாயிருக்கும் என்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கினங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள கன்னிமரியாவை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக. தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பேரில். இரண்டாவது, முழுதும் தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவமாதா பால வயதில் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் முழுதும் உத்தம விதமாய் ஒப்பு கொடுத்து தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தகனம் செய்து தனது சரீரத்தையும் ஆத்மத்தையும் சர்வேஸ்வரனுக்கு கையளித்தார். ஆயினும் அவருக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அளிக்க ஆசைப்படுவார். ஆனால் ஓர் மனதை கொண்டிருப்பதால் அதை கொடுக்கிற வேளையில் அவர் அனுபவித்த சந்தோஷமும் பக்தி பற்றுதலுள்ள உணர்ச்சியும் இவ்வளவென்று சொல்லவும் கருதவும் முடியாது. நீங்கள் அதை நினைக்கிற பொழுது ஓர் காரியம் அறிய வேண்டியது அவசியம். ஒருவன் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதில் அரைகுறையாய் கொடுத்தால் அவருக்கு அவ்வளவு பிரியப்படாமல் இருக்கிறதும் தவிர தனக்கு வரக்கூடிய ஞான பலனையும் குறைத்து கொள்வான். சர்வேஸ்வரன் நமது இருதயத்தின் முழு சிநேகத்துக்கும் உரியவராக இருக்கிறதினால் நமது முழு இருதயத்தையும் முழு சிநேகத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பேரில். மூன்றாவது, தேவமாதா தம்மை ஒப்பு கொடுத்தார். தன்னை எப்பொழுதும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்தார். அது எப்படி என்றால், மனிதரிடத்தில் காணப்படுகிற நிலையற்ற தன்மையும் சமயத்துக்கு சமயம் ஏற்படும் மாறுங்குணமும் கன்னி மரியாயிடத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. அவர் நன்னெறியில் நடக்கத் தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒருபோதும் பின்வாங்காமல் நாளுக்கு நாள் ஞான சுறுசுறுப்போடும் பக்தி பற்றுதலோடும் பிரமாணிக்கத்தோடும் நடக்க பிரயாசைப்பட்டார். மனிதரோவெனில் தேவமாதா காட்டின புண்ணிய மாதிரியை கண்டு பாவியாகாமல் நன்னெறியில் ஒரு நாள் நடந்து மறுநாள் விட்டுவிட்டு பாவம் செய்ய மாட்டோம் என்று அன்று பண்ணின பிரதிக்கணையை அன்றுதானே மறந்து தினம் தினம் சர்வேஸ்வரனுக்கு துரோகிகளாய் நடப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. இத்தகைய வழக்கம் சர்வேஸ்வரனுக்கு ஏற்காதென்று நீங்கள் நிச்சயித்து அவருக்கு செய்த துரோகங்களை வெறுத்து உறுதியான பிரதிக்கினை செய்து புண்ணிய வழியில் கெட்டியான மனதோடு நடக்க பிரயாசைப்படுவீர்களாக. தேவமாதாவின் வணக்க மாதம் ஐந்தாம் நாள் புதுமை.
எத்தேசங்களிலும் எக்காலங்களிலும் தேவமாதாவின் வேண்டுதலினால் மாபெரும் அற்புதங்களும் சுகிர்ந்த நன்மைகளும் நடந்து வந்திருக்கின்றன என்பது நிச்சயம். இந்த பரமநாயகி பசாசின் தலையை மிதித்தவளும் பாவிகளுக்கு அடைக்கலமுமாய் இருக்கிறதுனால் எக்காலத்திலும் அன்னையுடைய தயையை கொண்டு அநேக பாவிகள் தங்களுடைய அக்கிரம வழிகளை விட்டு தபசு செய்து புண்ணியவான்களானார்கள். ஆயினும் தேவ மாதாவின் மாசற்ற இருதய சபை வழியாக இந்த பரமராக்கினியின் தயையும் மகிமையும் இரக்கமும் தனிச்சோபையுடன் இந்நாட்களில் விளங்க சர்வேஸ்வரன் சித்தமானார் என்கிறதற்கு சந்தேகமில்லை. அது எவ்வாறு எனில், கர்த்தர் பிறந்த 1836 பாரிஸ் நகரில் ஜெயமாதா கோவில் விசாரணை குருவானவர் தம் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறதை கண்டு பாவிகளுக்கு அடைக்கலமாகிய தேவமாதாவின் மாசற்ற இருதயத்துக்கு தம்மையும் தமது விசாரணைக்குள் அடங்கிய ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த பரமநாயகியின் மாசில்லாத திரு இருதயத்தின் பெயரால் ஓர் சபையை ஏற்படுத்த விரும்பினார். இந்த சபையின் ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பாரிஸ் நகர அதிமேற்றானியாரின் அங்கீகாரத்திற்கு பின் இந்த சபை தொடங்கியது. சிறிது காலத்திற்கு பிறகு தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையானது சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் பிரியப்பட்டிருக்கிறது என்று குருவானவர் அற்புதமாய் அறிந்து மரியாயின் மாசற்ற இருதய சபையை உறுதிப்படுத்தவும் அனைத்து உலகிலும் பரப்பவும் பிரயாசைப்பட்டார். அவர் நினைத்தபடி இச்சபையில் திரளான ஜனங்கள் சேர்ந்து பெயர் எழுதி கொடுத்து தேவ தாயாருடைய திரு இருதயத்துக்குரிய வணக்கம் செலுத்தி பாவிகள் மனம் திரும்புவதற்காக வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த வேண்டுதலுக்கு இறங்கின சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தினாலும் தேவ மாதாவினுடைய உதவியினாலும் கணக்கற்ற பாவிகள் மனம் திரும்பி நல்லவர்கள் ஆனார்கள். ஆகையால் இந்த சபைக்கு பெரும் கீர்த்தியும் மகிமையும் கிடைத்ததுமின்றி நாடெங்கும் இச்சபையை சேர்ந்த மற்ற அநேக கிளை சபைகள் நிறுவப்பட்டன. இச்சபையில் சேர்ந்த அநேக லட்சம் ஜனங்கள் தேவமாதாவின் மாசில்லா திரு இருதயத்தை வணங்கி வருவதுமன்றி பாவிகள் எல்லோரும் மனம் திரும்பும்படியாக மிகுந்த பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறார்கள். திருச்சபைக்கு அஸ்திவாரமும் தலைவருமாகிய பாப்பானவர் இந்த பரிசுத்த இருதய சபை வழியாக சர்வேஸ்வரன் அளித்த ஞான நன்மைகளை அறிந்து இந்த சபையின் சட்ட திட்டங்களை எல்லாம் சரி என்று அங்கீகரித்து இந்த சபையில் சகல கிறிஸ்துவர்களும் சேரும்படியாக புத்தி சொல்லி இந்த சபையாருக்கு அநேக பலன்களை வழங்கினார். இந்த சபையின் மூலமாக பரமநாயகி செய்த அதிசயமான அற்புதங்களையும் பெரிய பாவிகளை மனம் திருப்பின வரலாறுகளையும் நோயாளிகளுக்கு அற்புதமாய் அளித்த ஆரோக்கியங்களையும் கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு வருவித்த ஆறுதலையும் தேவதாய் செய்த மற்றும் அநேக உதவிகளையும் இங்கு எடுத்து கூறுவது சுலபமல்ல. ஆகையால் கிறிஸ்தவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த உத்தம சபையில் சேர்ந்து மீட்பு பெற உங்களால் இயன்ற அளவு பாவிகளை மனம் திருப்ப பிரயாசைப்பட கடவீர்கள். 5 ஜபம். புனித கன்னிமரியாயே, 3 தேவாலயத்திற்கு சென்று இறைவனுக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரேன். நான் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்ற ஆசையை ஏற்றுக்கொள்ளும். திவ்ய கன்னிகையே, சர்வேஸ்வரனுக்கு பிறகு உம்மையன்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து இன்று முதல் எப்பொழுதும் என் தாயாராகவும் என்னை இரட்சிக்கிறவர்களாகவும் நான் உம்மை தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனது, புத்தி,
நினைவு, கிரிகை, ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்திலுள்ள யாவையும் உமக்கு கையளிக்கிறேன். நீர் ராக்கினியாக இருந்து என் ஆத்துமத்தை நடத்தியருளும். ஆமீன். புனித பெர்னார்த்து தேவமாதாவை நோக்கி அனுதினமும் வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு செறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உம்முடைய தயாலத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது, உம்முடைய தயாபமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இந்நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, இன்றைக்கு
அல்லது இந்த மாதம் முதல் சனிக்கிழமையில் ஒரு சந்தியாயிருக்கிறது.